வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர், பொருளாதாரத்துறை பேராசிரியர், மரியாதைக்குரிய திரு ஜோதி சிவஞானம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரொம்ப இக்கட்டான நேரத்துல வந்து பொருளாதாரத்தை பற்றியும் பல விதமான விஷயங்கள், சந்தேகங்கள் மக்களுக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு போன்ற பேராசிரியர்கள் தான் தொடர்ந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில ஆதன் தமிழ் ஒரு சில முக்கியமான ஒரு வினாக்களை முன்னெடுப்பதற்கு சார், அந்த வினாக்களுக்கு உங்கள்ட்ட விடை கிடைக்க நான் நம்புறேன். முதல் விஷயமா என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இந்த கொரோனா தொற்று காரணமாக உலக பொருளாதாரமே இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற பல நாடுகள் முடங்கி போயிருக்குது. இந்தியாவில எந்தெந்த துறைகள்லாம் இப்போ கடுமையான ஒரு பாதிப்புல இருக்கு, பாதிக்கப்பட்ட துறைகள் மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலங்கள் பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இங்க இந்தியாவில இப்ப பாதிக்கப்பட்ட துறைகள்னா கிட்டத்தட்ட வந்து அனைத்து துறைகளுமே தான். அதுல வந்து ஒரு சில துறைகள் தவிர மற்ற அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய ஏற்றுமதி வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. முக்கியமா வந்து இந்த ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் எல்லாம், அவுட் சோர்சிங் வந்து பணித்துறை தான் நம்ம ஜிடிபியில வந்து அதிகமான பங்கு வகிக்குது. மூன்றுல ரெண்டு பங்கு, 60% ஜிடிபியில வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பணித்துறையிலிருந்து. இந்த அனைத்து பணித்துறை, ஏற்றுமதி, வங்கித்துறை, டிராவல், போக்குவரத்து, தரை வழி, வான்வழி, கடல் வழி போக்குவரத்து, இது அத்தனையுமே. அதே மாதிரி சுற்றுலாத்துறை, வெளிநாட்டிலிருந்து வரவங்க, ஹோட்டல்ஸ், முக்கியமா வங்கித்துறை, நிதித்துறை, இது அத்தனையும் பாதிக்கப்படும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து லாக்டவுன்ல இருக்கிறதுனால இந்த துறைகள்லாம் பாதிக்கப்படும். இது இல்லாம வந்து வேளாண் துறை, இது வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது ஃபார்மல் செக்டர்ல வந்து உற்பத்தி துறை வந்து கடுமையா பாதிக்கப்படும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இதற்கு முன்னாடி நம்ம சந்திச்சுட்டு இருந்த பிரச்சனை வந்து தேவை இல்லை, போதுமான தேவை இல்லை. மக்கள்கிட்ட நிறைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால வருமானம் குறைஞ்சி வேலை இழப்புகள் நிறைய ஏற்பட்டு தேவை குறைஞ்சிது. அதனால வந்து ஏற்கனவே இருக்கிற உற்பத்தியாளர்கள் வந்து போதுமான அளவு உற்பத்தி பண்ணாம இருந்துட்டு இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 60% தான் இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து அதோட சேர்ந்து சப்ளையும் குறையும். உற்பத்தி துறையில உற்பத்தியே நடக்கல, இதே மூடிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட உற்பத்தி நடக்கலங்கும் போது முன்னாடி தேவை தான் இல்லாம இருந்தது. இன்னைக்கு உற்பத்தியும் இல்லைங்கும் போது, தேவையும் இல்லைங்கும் போது ஒன்ன ஒண்ணு அதிகப்படுத்தும் பிரச்சனையை வந்து, ஒன்ன ஒண்ணு ஊக்குவித்து பொருளாதாரம் கீழே போகும். அதனால வந்து நம்ம டெஃபினட்டா வந்து ஒரு நெகட்டிவ் க்ரோத் ரேட், ஏற்கனவே இந்த கடைசி காலாண்டுல 4% 4.5% வளர்ச்சி விகிதம் சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து அதிகமா இல்ல, 2% 2.5% அதிகமா கணக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இப்ப வந்து கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 2-3% கூட கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து சைனாவோட க்ரோத் ரேட் வந்து 35% வந்து கீழே விழுந்திருக்குது இன்னைக்குள்ள. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம இன்னும் முடியல, இந்த பிரச்சனையை வந்து இன்னும் முழுமையா முடியல. அப்படிங்கும்போது நம்ம வளர்ச்சி விகிதம் வந்து ஏற்கனவே நம்ம கடுமையான சூழல்ல இருந்து இதுல இருந்து ஆரம்பிக்க இல்லை, இதுல வந்திருக்கிறதுனால நம்ம இன்னும் வளர்ச்சி விகிதம் நெகட்டிவ்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ துறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸ் செக்டர், இந்த பணித்துறை ஒட்டு மொத்தமா பாதிக்கப்படும். ஆமா, இல்ல இல்ல, நிதித்துறை, ஃபைனான்சியல் சர்வீசஸ், வங்கித்துறை, இன்சூரன்ஸ், பேங்கிங், டூரிசம், ஹோட்டல்ஸ், டிராவல், ஏர் டிராவல் வந்து ஒரு சிக்னிபிகண்ட் பார்ட் ஆஃப் தி எக்கானமி. அது வந்து நிச்சயம் இருக்காது. இப்ப நம்ம ரிவைவ் ஆனா கூட வந்து உலக நாடுகள்ல வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்கனால அவங்கெல்லாம் லாக்டவுன்ல இருக்கிறதுனால ஏற்றுமதியும் டிராவலும் நடக்க போறது இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஏவியேஷன் வந்து, விமானத்துறை வந்து கடுமையா பாதிக்கப்படும். அதே மாதிரி கப்பல் துறை, போக்குவரத்து, எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த சர்வீஸ், அதே மாதிரி ஐடி சர்வீசஸ் வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம், நமக்கு வந்து அதுல அதிகமா வந்து வருமானம் கிடைக்குது, அதை வந்து இப்ப பண்ண முடியாது. எண்ணெய் இறக்குமதி, க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி நம்ம ஏற்றுமதி பண்றோம், அதிகபட்சமா நம்ம இறக்குமதி பண்றோம். இப்ப அந்த துறை பாதிக்கும். இப்ப எல்லாமே லாக்டவுன்ல இருக்கும்போது விமானங்களோ வாகனங்களோ ட்ரெயினோ எதுவுமே பயன்படுத்தாதப்போ வந்து அதற்கான தேவை வந்து சுத்தமா கீழே விழுந்துருது இல்லைங்களா. ஸோ அதை இறக்குமதியும் கிடையாது, நம்ம ரிஃபைன் பண்ணி ஏற்றுமதியும் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற நாடுகளும் அதே சூழல் இருக்குது. அப்படி வந்து இந்த துறை, பணித்துறை கடுமையா பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு ரகுராம் ராஜன் கூட சமயத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல பேசும்போது ஒரு கருத்தை பதிவு பண்ண என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்க சொன்னக்கூடிய எல்லா கருத்தும் அவரும் சொல்லியிருந்தார். குறிப்பா எல்லா கருத்துலையும் வீட்டு சந்திச்சுக்கிட்டே இருக்குது.
இதுக்கு நம்ம மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொரோனா தொற்று பாதிப்பு குறைவா இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம பொருளாதார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் பார்வை எப்படி சார் பாக்குறீங்க? சரியாது இல்ல, அதான் இதுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகிறதுங்கிறது, ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும். இப்ப வந்து இதனுடைய இந்த இந்த நோயினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு, சில முக்கியமான நம்பர் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பேர் இது பாதிக்கப்படுறாங்க, அந்த டெத் ரேட்டு, அந்த சோசியல் டிஸ்டன்ஸு, அந்த முகக்கவசம் அணியறது, இதெல்லாம் வந்து இது பண்றாங்களா, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன், சாதாரண மக்களுக்கும் அது பரவியிருக்கா இல்லையா, இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நம்பரை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து இந்த இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து இன்னும் நீளுமா இல்லை வந்து நம்ம ஏழியராக ரெக்கவர் ஆகுமாங்கிறது ஒரு பக்கம். இது வந்து அந்த நோயை நோயை மேனேஜ் பண்ணுறது பொருளாதார ரெக்கவரியில் ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்து இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதில் எந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறோங்கிறது. அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா நாடுகளும் வந்து முதலாளித்துவ நாடுகளும் இந்த நியூ லிபரல் பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவோம், அதாவது தனியார் துறை தான் வந்து திறமையானது, அரசு வந்து ரெகுலேஷன் மட்டும்தான் பண்ணணும், அரசு பொருளாதார நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தனியார் முதலீடை ஊக்குவிக்கக்கூடிய இந்த நியூ லிபரல் எக்கானமி, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அனைத்து பொருளாதாரமும் என்ன பண்ணிக்காங்க, அரசு வந்து பெரிய அளவில் வந்து இப்போ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தலையீடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா வந்து 10% அவங்க ஜிடிபியில இதற்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே எவ்வளோ ஆனாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்காங்கிறாங்க. அதே மாதிரி கனடா, ஐரோப்பிய நாடுகள், அனைத்து நாடுகளும் வந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏசியாவில் சைனா வந்து ரொம்ப மிக பிரம்மாண்டமாக வந்து அவங்க கணக்கே இல்லாமல் வந்து செஞ்சிருக்காங்க. மலேசியா ஜிடிபியில 16% செஞ்சிருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிதியமைச்சர் அறிவித்தது, ஆர்பிஐ அறிவித்தது, இதெல்லாம் மிக மிக சொற்பமானது. ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த இந்த ஒரு ஒரு ஃபார்மல் செக்டாருக்கு, ஃபார்மல் செக்டாருக்கு வந்து லிக்யூடிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த இந்த இது தேவையும் தேவையும் உற்பத்தியும் பாதிக்கப்படும் போது கடனுக்கான தேவை இருக்குமா? இவங்க லிக்யூடிட்டிய பணப்புழக்கத்தை எப்படி அதிகப்படுத்துறாங்க, வங்கிகள் வந்து அதிகமாக கடன் கொடுக்கறது மூலியமா வந்து செய்யணும்னு நினச்சி வட்டி வீதத்தை குறைச்சிருக்காங்க, அந்த மாரட்டோரியம் கொடுத்துருக்காங்க, ஓவர் டிராஃப்டிங்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் பயன்படுத்துவோனா? இப்போ பாருங்க, இப்போ இதற்கான தேவை இப்போ எங்கே இருக்குது? இப்போ நான் முதலீடு ஏற்கனவே செஞ்ச முதலீடு வந்து ஜீரோவா லாக்டவுனில் இருக்கும்போது நான் பண்ண ஏற்கனவே உற்பத்தி பண்ண பொருள்களுக்கு வந்து விற்பனை ஆகாத ஒரு சூழலில் நான் எங்க புதிய முதலீடு பண்ண போறேன்? அதனால அதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, ஆர்பிஐ இதை ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அதனால எந்த பலனும் இல்லை. 5-6 முறை செஞ்சிருக்காங்க, அதனால எந்த பலனும் இல்லை. ஏன்னா வங்கிகள் வந்து என்பிஏ இது மாதிரி பிரச்சனைகளை நெருக்கடியில் இருக்காங்க, அதனால இது வந்து எந்த விதத்திலையும் பலன் அளிக்க போறதுல ஒண்ணு. அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி, நிதியமைச்சர் அறிவித்து ஃபிஸ்கல் பாலிசியில கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்புக்கு 20 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. யாரு வந்து வேலைக்கு வர போறா நீங்க அந்த 20 ரூபாய் கொடுக்க போறீங்க? அடுத்தது விவசாயிகளுக்கு 6000, அதுல 2000 இப்ப இந்த நிதியாண்டு கொடுக்க போற 2000 முன்கூட்டி கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உள்ள திட்டம் தான் இது. அந்த 6000 முழுமையா எல்லாருக்கும் கொடுக்கல. 14 கோடி விவசாயிகள்ல 7 கோடியை தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுல வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 2000 கொடுத்தாங்க, ஒரு சிலருக்கு 2வது இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் 2000 கொடுத்தாங்க. 6000 யாருக்குமே கொடுக்கல. இந்த பட்ஜெட்ல அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்க செலவு பண்ணாம, அதுல ஒரு கணிசமான தொகையை ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி இப்ப அந்த திட்டத்துல ஒதுக்கி இருக்காங்க. இதே மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கிற திட்டம், அதுல 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கறது தெரியல. அதனால இந்த ஒட்டுமொத்த ஒதுக்கீடோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில 0.5% கூட இல்லை. அதுல அந்த நேரடி டிரான்ஸ்ஃபர், இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த சூழல பலன் பெரிய கேள்விக்குறி. இதுல பாதிக்கப்பட்ட இந்த முறைசாரா துறை, மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய உடனடி தேவை வந்து உணவும் இருப்பிடமும் ஹெல்த்துக்கான பாதுகாப்பும் தான். அதுக்கு இந்த திட்டங்கள்லாம் நேரடியா பயன்படாது, அதுக்கு அந்த டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் தான். அது வந்து 15,000 கோடி என்னும் போதுதான், அது வந்து 0.1%. ஒட்டு மொத்தமா பார்த்தா 0.5%, நம்ம ஜிடிபியில 0.5% தான் நம்ம அரசு வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம ஜிடிபி வந்து இந்த ஆண்டு 220 லட்சம் கோடி ரூபாய், அதில் நீங்கள் 200 லட்சம் கோடி ரூபாய் வச்சுங்க, அதில் ஒரு 5% நீங்கள் செலவு பண்ணால் கூட. இன்னொரு வகையாக பார்க்குன்னா அரசினுடைய பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் போட்டது வந்து 30 லட்சம் கோடி ரூபாய், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 30 லட்சம் கோடி ரூபாய். அதில் வந்து ஒரு ஒரு கணக்கு எடுத்துட்டா கூட சரி, நீங்கள் இந்த ஜிடிபியில் ஒரு 5% கூட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணலாம். இப்போ அந்த ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்கா 10% ஜிடிபி செலவு பண்ணதோட இல்லை, நம்ம ஜிடிபி மாதிரி அது 10 மடங்கு அதிகம். ஸோ அவன் 10% செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே எதுவும் செய்ய தயாராக இருக்காங்கிறாங்க. அவங்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் வாங்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரிண்ட் பண்ணியே நான் வந்து பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு ஃபெடரல் ரிசர்வ் சொல்லுது. நம்ம ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு, ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து நான் எவ்வளோ இருந்தாலும் வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்க தயாராக இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் கடன் கொடுக்க தயாராக இருக்கும், அதாவது பிரிண்ட் பண்ணி செலவு பண்ண தயாராக இருக்கும், மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு வாங்க தயாராக இல்லை. ஸோ அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா, ரகுராம் ராஜன் கூட சொன்னார், இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு இருக்காங்க, அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட ரேட்டிங்கை குறைச்சிருவாங்க. அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா, நீங்கள் அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா, மானிட்டைசேஷன் பண்ணிங்கன்னா, அதாவது பிரிண்ட் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா, உங்கள் ரேட்டிங்கை வந்து அவங்க குறைப்பாங்க. அப்படி குறைக்கும்போது தனியார் துறை வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு சொல்லி வெளிநாட்டில் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். இந்தியா ரேட்டிங் குறைஞ்சதுன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ அதுக்கு பயந்துகிட்டு இந்த செலவு பண்ணாம யோசிக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல, நிச்சயம் கட்டாயத்தில் இருக்கும், ஆனா அரசு செய்யாம இருக்குங்கிறது சொல்ல வரேன். இல்ல, இன்னொரு இதுல முக்கியமான விஷயம், சரி மத்திய அரசு செய்யல, மாநில அரசுகள் செய்யலாம். இப்ப ஹெல்த் வந்து உண்மையிலேயே வந்து அடிப்படையில மாநிலங்களுடைய சப்ஜெக்ட். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்போ ஒரு சில மாநிலங்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க, கேரளா செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு ஓரளவுக்கு செய்யறாங்க. பட் மாநிலங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு மத்திய அரசு ஒரு தடையா இருக்கு. எந்த விதத்துல தடையா இருக்குன்னா, மாநில அரசுக்கு தேவையான நிதியை கொடுக்கலாம். மத்திய அரசு வந்து இதை கோஆர்டினேட் பண்றதை தவிர நேரடியா களத்தில் இறங்கி எந்த பணியும் செய்ய முடியாது. இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல செய்யறது வந்து மாநில அரசு தான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கு, கேரளாவில் மாநில அரசு தான் இறங்கி செஞ்சிருக்குது, அதனால அவங்களால குறைக்க முடிஞ்சுது. ஸோ மாநில அரசுகள் தான் மக்களுக்கு நெருக்கமா இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த பிரச்சனை வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ அதற்கேற்றவாறு அந்தந்த மாநில அரசுகள் முன்கை எடுத்து முழுமையா இதுல இறங்கி நடவடிக்கை எடுக்கணும், இல்ல போதுமான நிதி கொடுக்கணும். இப்ப மாநிலங்கள், இப்ப தமிழகத்துக்கு வந்து 15வது நிதிக்குழு சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை கொடுக்கணும். அதே மாதிரி டெபிசிட் கிராண்ட்ஸ் நிதிக்குழு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க, அதை கொடுக்கலாம். ஜிஎஸ்டியில் வந்து 14% வந்து வளர்ச்சி விகிதம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதற்கான இழப்பை வந்து நாங்கள் ஈடுகட்டுவோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால தான் மாநிலங்கள் அதில் ஜிஎஸ்டியில் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த இழப்பீடு கொடுக்கணும். இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 50,000 கோடி 55,000 கோடி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ மற்ற அந்த காம்பன்சேஷன்லாம் உடனே கொடுக்கணும். இந்த நிதிக்குழு கொடுத்துருக்கிற அந்த இது வந்து அமௌண்ட் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 43-45,000 கோடி கிட்டத்தட்ட வருது இந்த வருடத்துக்கானது. அதில் 45,000 கோடி கிட்டத்தட்ட 15வது நிதிக்குழு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது நமக்கு வர வேண்டியது இருக்குது. அதை இந்த முதல் காலாண்டுக்கு அதுல உள்ள ஒரு பகுதியை மட்டும் கொடுத்தா கூட போதும். இப்ப இந்த முதல் காலாண்டுக்கு இப்ப நிதி இந்த நிதியாண்டு ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த சூழல்ல, இந்த ஒரு நெருக்கடியான சூழல்ல நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை, வரி பகிர்வை, ஒரு காலாண்டுக்கான பங்கை வந்து இந்த 45,000 கோடியில ஒரு நாளில் ஒரு பகுதியை இப்ப கொடுத்தா தமிழக அரசு செய்யும், செலவு செஞ்சு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இறக்குமதி இதுக்கான தேவைகள்லாம், அந்த பாதுகாப்பு உபகரணங்கள், டெஸ்டிங் கிட்ஸ், இதெல்லாம் இறக்குமதி பண்றதுக்கு வந்து இவங்க சர்க்குலர் அனுப்புறது, எங்களை கேட்டு பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸஸான ஒரு இதுங்க. சப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் இது ஹெல்த். அதனால வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால மாநிலங்கள் வந்து அரசு, மத்திய அரசு இதை கோஆர்டினேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா அவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு சூழலுக்கு ஏத்த மாதிரி, உள்நாட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இதை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இவங்க தடை இல்லாம இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த முதல்வர் நிவாரண நிதிக்கு கூட வந்து அதை பத்தி பேசும்போது PM CARES Fund கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றதா, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஷயத்த?
இல்லைங்க, நம்ம ஸ்டேட்ல தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஊதியம் கொடுத்துருக்கோம், அது வந்து நம்ம ஸ்டேட் அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுப்போம். அவங்க நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் வரணும். மத்திய அரசு மாநில அரசு மட்டும் இல்லாம கார்பரேட் நிறுவனங்கள் வரணும். வெளிநாட்டுல அது மாதிரிலாம் செய்யறாங்க, இங்க வந்து அந்த அளவுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் முன் வந்து செய்யல. இந்த பிலந்தராபின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த சூழல்ல வந்து செய்யணும். இப்ப டாடா வந்து 15,000 கோடி கொடுத்துருக்காரு, சிம் பிரேம்ஜி கொடுத்துருக்காரு, மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு சிக்னிபிகண்டா வந்து கொடுக்கல. ஸோ கார்பரேட் நிறுவனங்களும் முன் வந்து செய்யணும். ஏன்னா இது நம்ம நம்ம வாழ்க்கையில சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை இது. இதுல ஒரு சந்தேகம், ஆக்சுவலி இப்போ ரகுராமச்சரன் சொல்லி இருக்கிற மாதிரியே ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இப்ப நம்ம பொருளாதார நடவடிக்கைகளை ஏற்படுத்த முடியுமா, ஆரம்பிக்க முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஸ்டிமுலஸ் தான் முக்கியமானது. இப்ப நம்ம ரீஓபன் பண்ணும்போது கண்ட்ரோலா எங்கெங்க அந்த சோசியல் டிஸ்டன்சிங், அந்த முகம் அணிகிறது, கை கழுவுறது, சுத்தமா இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சு சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணலாம். அதற்கு வாய்ப்பு எது எது இருக்குன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அதெல்லாம் ஓபன் பண்ணலாம். ஒரு சில இது மக்கள் கூடக்கூடிய வாய்ப்புள்ள, இங்க பாருங்க பள்ளி கல்லூரி, பள்ளி கல்வி உயர்கல்வி, பள்ளிக்கூட கல்வி எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதும் வந்து அந்த அதை வந்து இப்ப நம்ம திறக்க முடியாது, அங்க கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வந்து கூட்டம் கூடுறது, தியேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து சினிமா அரங்கம், மற்ற அரங்கங்கள் எங்கே இருந்தாலும் கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பு உள்ளதை வந்து நிச்சயம் தவிர்க்கணும். மற்றபடி கூட்டம் கூடாத சூழல் உள்ள நிறுவனங்கள்லாம், இப்போ உற்பத்தி நிறுவனங்கள்லாம் வந்து ஐடி நிறுவனங்கள், மற்ற ஆட்டோ இது மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து கூட்டம் இல்லாம டிஸ்டன்ஸ், அந்த அந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பண்ண முடியும்னா அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் தாண்டி ரெக்கவர் பண்றதுக்கு, ரெக்கவரிக்கு இப்ப இங்கிருந்து போனாங்கள 50%, அதாவது நீங்க சொன்னீங்களே 400 மில்லியன் தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட நம்ம 90% அது. நம்ம இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களை அவங்க சொல்லியிருக்க அந்த 40 கோடிங்கிறது 90% தொழிலாளர்கள், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 40 கோடி ஆர்வலர்களை பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதாங்க, அவங்க வந்து அவங்க வந்து அடுத்த வேலைக்கு உணவுக்கு வழி இல்லாம தான் அவங்களோட நெருக்கடி எப்படி வந்துட்டாங்க பாருங்க. இவங்க 4 மணி நேரம் தான் அவங்க வந்து நம்ம இந்த லாக்டவுனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 40 நாள் ஆயிடுச்சு இந்த நோய் வந்து கேரளா ஆரம்பிச்சு 40 நாள் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நம்ம தயாரிப்பு செய்யாம இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இவங்களுக்கு 4 மணி நேரம் கொடுத்த உடனே கட்டிட தொழிலாளர்கள் எடுத்துங்க, அவங்க தங்கிட்டு இருக்கிறது அங்கதான் தங்கியிருப்பாங்க. எங்க கட்டணம் கட்டுறாங்களோ அங்கேயே தங்கறதுக்கு அவங்களுக்கு இடம் இருந்திருக்கும். உணவு அங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா நம்ம வந்து அந்த சாலை ஓரங்கள்ல இருக்கிற அந்த கையேந்தி போன்னு சொல்லும்ல அங்க சாப்பிடுவாங்க. அவங்க போய் நல்ல ஃபார்மல் ஹோட்டல்ல சரவண போன்லயோ அடையார் ஆனந்தபுரம்லயோ சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு விலை குறைவா இருக்கிறதுனால அங்கதான் சாப்பிடும். இது எல்லாமே அந்த வாய்ப்புகள் அத்தனையும் அவங்களுக்கு மூடிடுச்சு. அங்க தங்குற இடத்துல நீங்க வெளியே போயிடும் சொல்லிட்டாங்க, வேலை கிடையாது, அந்த ரோட் சைடு சாப்பிட்ற இடமும் கிடையாது. ஸோ அடுத்த வேலை அவங்க என்ன செய்வாங்க? போயிருக்காங்க, இவங்க திரும்பி வரணும். ஸோ எப்போ வருவாங்க இவங்கெல்லாம் திரும்பி வரணும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா தானே அவங்க திரும்பி வந்து நீங்க ரிவைவ் பண்ண முடியும். ஸோ தொழிலாளர்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, உங்க எக்கானமியை பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 90% ஒர்க்கர்ஸ் திரும்பி வரணும்னா அவங்கள பாதுகாக்கணும்ல. இப்போ அவ்வளவு தூரம் நடந்து போறாங்க, அரசு இன்னமும் மத்திய அரசு வந்து நேரடியா தலையிட்டு அதை ஒரு தீவிரமான முயற்சி எடுத்து அதுக்கு செய்யல. ஒட்டுமொத்த அவங்களோட ஒதுக்கீடே வந்து 0.5% கூட இல்லை நம்ம ஜிடிபியில. மாநில அரசுகளுக்கு தேவையான நிதியை கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த நோய் வந்து நம்ம வெளியே வந்தா கூட பொருளாதார ரெக்கவர் ஆகுமாங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமா சார், மாநில அரசிற்கு மத்திய அரசு தேவையான நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க சார். மிக முக்கியம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், அமெரிக்கால பாத்தீங்கன்னா HNB விசா வச்சிருக்கக்கூடிய இந்தியர்கள் பல பேர் அங்க இருக்கிறாங்க சார். அவர்களுக்கு வந்து அங்க வந்து அந்த கால நீட்டிப்பு, அந்த டைம் பீரியட் அப்படிங்கறத குறைவான நாட்களார்கள் 180 நீங்க நீட்டிச்சு கொடுங்கன்னு வெள்ளை மாளிகை கிட்ட கோரிக்கையா வச்சிருந்துருக்காங்க போல் இருக்கு. அவர்களின் நிலை என்ன சார் ஆகும், இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ அவர்கள் நாளுக்கு என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்துங்க, அதாவது உலக நம்ம இந்த உலக பொருளாதார இந்த குளோபலைசேஷன் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது ஏற்கனவே வந்து டி குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது குளோபலைசேஷனா உலகமயமாக்கல், அது எந்த அளவுக்கு வேகமா நடந்ததோ அதுல இருந்து இப்ப நம்ம வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். டி குளோபலைசேஷனுங்கிறாங்க,
உலகமயமாக்கலுக்கு எதிராக ஒரு ட்ரெண்டு வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்காது. எப்பன்னா 2007-08 உலக பொருளாதார மந்தத்துக்கு அப்புறம் அது ஆரம்பிச்சுது. ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவுக்கு பிரதமராக வந்த பிறகு அது இன்னும் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. என்னன்னா உலகம் ஃபுல்லாக முதலீடும் பொருள்களும் ட்ரேடும் வந்து தாராளமயமாக நடக்கணும்னு சொல்லி நிறைய கொள்கைகளை ஊக்குவித்தது அமெரிக்கா. அன்னைக்கு ட்ரம்ப் அதற்கு நேர் மாறான ஒரு நிலையை எடுக்கிறாரு. ஏன்னா இந்த உலகமயமாக்கல்ல வந்து இப்போ அவுட் சோர்சிங், அவங்க உள்ள அங்கே உள்ள வேலையெல்லாம் நம்ம வந்து இங்கே சென்னையிலையும் ஹைதராபாத்லையும் செய்கிறோம், ஐடி எனபிள் சர்வீசஸ் எல்லாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி இங்கிருந்து இந்தியர்கள் போய் அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சு தான் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாரு, இப்போ இதெல்லாம் வந்து அவர் எதிர்க்கிறாரு. இதை வந்து அந்த விசா கொடுக்கறது அந்த இதெல்லாம் வந்து ரிகரஸாக ரொம்ப கடுமையான இதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இறக்குமதிக்கு வந்து டேரிஃபை அதிகம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஆங்கிலேஷ சுவாமிநாதன் ஆங்கிலேஷ ஐயர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காரு, இந்த மருந்தை கேட்டாங்க கொடுக்கலாம், கொடுக்குற நேரத்தில் நம்ம இறக்குமதி பொருள்களுக்கு வந்து அவர் தடை விதிச்சிருக்காரு, அதை லிஃப்ட் பண்ணிட்டு இதை கொடுக்கலாம்ல, எதுவுமே வாங்காம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மருந்து கொடுக்கணும், இப்ப நம்ம உயிரை விட அமெரிக்க உயிர்கள் முக்கியமா? நம்ம உயிரை காப்பாத்திட்டு தானே நமக்கு போதுமான அளவுக்கு மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு அவரு. அது நியாயமான கேள்வி. அப்ப அந்த டாரிஃப் எதுக்கு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த உலகமயமாக்கத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, டபிள்யூடிஓக்கு எதிரான நடவடிக்கை அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏற்கனவே அதிகமாயிடுச்சு, இது இது நடந்துகிட்டு இருக்குது. இது ஏற்கனவே இந்த சூழல்ல ஒரு நோய் உலகம் ஃபுல்லா பரவுதுங்கும் போது அவங்கவுங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லாக்டவுன் இது மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, ஏற்றுமதியை தடை செய்யறாங்க. இப்ப நம்ம உடனே இந்த மருந்து எல்லாம் இந்த கிட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாடும் செய்யும் போது இந்த டீ குளோபலைசேஷனுங்கிற ப்ராசஸ் அதிகமாகும். அதுல இங்கிருந்து போனவங்களோ இல்லை ஃபர்தரா இங்கிருந்து போறதோ இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படலாம், அதுல வாய்ப்பு இருக்கு. இனிமேல் வந்து இந்த டீ குளோபலைசேஷன் அதிகமா நடக்கும், அப்படி நடக்கும் போது இவங்க எல்லாம் வந்து நிச்சயம் அதுல பாதிக்கப்படுவாங்க. சரி, இப்போ இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ ஐஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து ஒரு குழு ஒன்னு போட்டுக்கிறதா சொல்றாங்க. அந்த குழுவுல இந்தியாவுடைய ஆர்பிஐக்கு முன்னாள் கவர்னர் திரு ரகுராம் இடம்பெற்று இருக்கிறாரு. இந்த குழுவுடைய நோக்கம் என்ன, இது என்ன செயல்பட போகுது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த குழு வந்துங்க உலக லெவல்ல வந்து பொருளாதாரம் வந்து எப்படி பாதிக்கப்படுது, அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யலாம், நிதி உதவியை தான் பண்ணணுமா, ட்ரேடு இந்த இதெல்லாம் வந்து யோசிச்சு வழிவகைகள் சொல்லுவாங்க. இதுல நம்ம சங்கடப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்துல வந்து பல்வேறு அறிஞர்கள் இருக்காங்க, அதுல வந்து ரகுராம் ராஜன் அந்த கமிட்டியில இடம் பெறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர், அவரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியலையேங்கிறது வந்து ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது. நம்ம இங்கிருந்து நம்ம தான் அவரை திரும்ப இரண்டாவது முறை இல்லாம அனுப்பிச்சு வச்சோம். அதனால வந்து அது மாதிரி திறமையை வந்து நம்ம பயன்படுத்துறது இப்ப இன்னைக்கு இன்னைய சூழல்ல இதுல இருந்து நமக்கு அட்வைஸ் பண்றது இங்க ஒரு பெரிய ஒரு ஒரு உலக புகழ் வாய்ந்த ஒரு பொருளாதார அறிஞர்கள் இங்க இல்ல. இதுவரைக்கும் வந்து 70 ஆண்டுகள்ல கடந்த 6 ஆண்டுகள் தவிர்த்து ஒரு இன்டர்நேஷனல் எமினன்ட் எக்கானமிஸ்ட் தான் இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அது மாதிரி ஒரு தலை சிறந்த பொருளாதார அறிஞர்கள் இல்ல. இந்த சூழல்ல அவரை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க போது நமக்கு வந்து அது சங்கடமா இருக்குது, நம்ம அந்த வாய்ப்பை இழந்திருக்கமே அப்படிங்கிறது. நிச்சயமா சார், தொடர்ந்து இப்போ தமிழகம் மற்றும் இந்திய அளவுல பொருளாதாரம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி மேற்கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலவிதமான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறீங்க. எங்களோட இந்த ஸ்கைப் வழியா உங்களுடைய பொன்னான நேரத்தை அளித்து கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் மற்றும் ஒரு ஆர்வம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.